السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. على بتر أرول على نم نجارات رانبوري منوعية الله بين تربيرات وانجيرين. الحمد لله يلا بقولم الله ورونك. يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. الله ميراكل إن القرآن. அல்லாஹ் மிராக்கள் இந்த குரான். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொறுமையின் சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொறுமையின் சிறப்புகள். பொறுமை ஒரு வெளிச்சம், பொறுமை ஒரு அருட்கொடை. பொறுமை என்பது இறை நம்பிக்கையாளரின் பண்பு, பொறுமை நல்லவர்களின் பண்பு. சோதனைகள் வரும்போது முதலில் கடைபிடிக்க வேண்டியது பொறுமை. நம்பிக்கை கொண்டோரே, பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள். அல்லாஹ் பொறுமையானவருடன் இருக்கிறான். அல் குர்ஆன். நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையை கை கொள்ளுங்கள். பொறுமையில் மற்றவரை மிகைத்து விடுங்கள். உறுதியாக நில்லுங்கள். அல்லாஹுவை அஞ்சுங்கள், வெற்றி பெறுவீர்கள். திருக்குர்ஆன். நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களை, உங்கள் இறைவனை அஞ்சுங்கள். இவ்வுலகில் நன்மை செய்தோருக்கும் நன்மையே உள்ளது. அல்லாஹுவின் பூமி விசாலமானது. பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூடி வழங்கப்படும் என்று இறைவன் கூறுவதை தெரிவிப்பீராக. திருக்குர்ஆன். ஒரு இறை நம்பிக்கையாளன் மகிழ்ச்சி அடைந்தால் அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றான். அது அவனுக்கு கூடுதல் நன்மையாகவும் ஆகிவிடுகிறது. ஒரு துன்பம் அவனை நெருங்கும் போது பொறுமையை கையாள்கிறான். அதுவும் அவனுக்கு நன்மையாகவே மாறிவிடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். பொறுமையாளர்களே வெற்றியாளர்கள். உலகத்தை அடைவதற்காக இறைவன் யாரையும் சோதிப்பதில்லை. சுவனத்தை அடைவதற்கே உலகத்தை வைத்து இறைவன் சோதிக்கிறான். பொறுமையாளர்கள் வெற்றி பெறுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்னா ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.